வடமாநிலத்திலிருந்து இறங்கிய கும்பல். ட்ரெயின் ரூட்டில் காட்டப்பட்ட கைவரிசை. தீரன் வாணியில் வேட்டையாடிய போலீசார். ஆதிரும் கோவை. கோவை மாவட்டம் உக்கடம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் வாகன திருட்டு, செயின் பறிப்பு போன்ற குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. இந்நிலையில் இதனை ஒடுக்குவதற்காக அம்மாவட்ட காவல்துறை பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இத்தகைய சூழலில் கோவை மாநகராட்சிக்கு அருகில் அமைந்திருக்கிறது ரத்தினபுரி மற்றும் ரேஸ்கோ சாலை. காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட இந்த இரண்டு பகுதிகளிலும் ஒரே நாளில் அடுத்தடுத்து 3 பெண்களிடம் 10 பவுன் மதிப்பிலான தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. இதனை அடுத்து பாதிக்கப்பட்ட மக்கள் இச்சம்பவம் குறித்து காவல் நிலையங்களில் புகார் அளித்தனர். அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். மேலும் அந்த பகுதியில் உள்ள 200 மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். அப்போது 2 இருசக்கர வாகனங்களில் வந்த 4 இளைஞர்கள் முகமூடியும் ஹெல்மெட்டும் அணிந்து கொண்டு இந்த தொடர் செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்திருக்கிறது. மேலும் அவர்கள் அனைவரும் வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என கண்டுபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் கோவை மாநகர ஆணையர் பாலகிருஷ்ணனின் உத்தரவின் பேரில் குற்றவாளிகளை பிடிக்க உதவி ஆணையர் கணேசன் தலைமையில் 4 தனிப்படை அமைக்கப்பட்டது. இதனை அடுத்து விசாரணையை துரிதப்படுத்திய தனிப்படை போலீசார் மகாராஷ்டிரா, கர்நாடகா மற்றும் ஆந்திரா, கேரளா ஆகிய மாநிலங்களில் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர். அப்போது அவர்கள் திரட்டிய தகவலின்படி கோவையில் தொடர் செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டது மகாராஷ்டிராவைச் சேர்ந்த மலாங் யாசர் ஜாஃப்ரி, தானே பகுதியைச் சேர்ந்த பிரதேமேஷ், மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த சமீர் சிக்கு மற்றும் ஆந்திராவைச் சேர்ந்த உசேன் அலி என்பது தெரிய வந்திருக்கிறது. இதற்கிடையில் உசேன் அலி இருக்கும் இடம் தனிப்படை போலீசாருக்கு தெரிய வந்தது. இந்நிலையில் போலீசார் தன்னை நெருங்குவதை தெரிந்து கொண்ட உசேன் அலி அங்கிருந்து தப்பிக்க முயற்சித்த போது அவருக்கு விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் அவருடைய கை மற்றும் முழங்கால் பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து உசேன் அலியை கைது செய்த தனிப்படை போலீசார் அவரை கோவைக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். அப்போது உசேன் அலி சொன்ன தகவல்கள் போலீசாரை திடுக்கிட வைத்தது. அதில் மகாராஷ்டிராவிலிருந்து குர்லா எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் இவர்கள் 4 பேரும் கோவைக்கு வந்துள்ளனர். அதன் பிறகு கோவை சுற்றுவட்டார பகுதிகளில் 3 பைக்குகளை திருடி அதை பயன்படுத்தி ஏராளமான செயின் பறிப்பு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்திருக்கின்றனர். இதனை அடுத்து போலீசார் தங்களை நெருங்கும் போது தருமபுரி, ஆந்திரா, மத்திய பிரதேசம், கர்நாடகா ஆகிய பகுதிகளில் செயின் பறிப்பில் ஈடுபட்டு அதன் பிறகு தலைமறைவாக இருந்து வந்திருக்கின்றனர். இத்தகைய சூழலில் இந்த தொடர் செயின் பறிப்பு சம்பவம் குறித்து கோவை மாநகர காவல் துணை ஆணையர் சந்தீஷ் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது அவர் பேசும்போது இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த மலாங் ஜாஃபிர் மீது 30 மேற்பட்ட குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்த வழக்கில் தற்போது உசேன் அலி ஷேக் மட்டும் கைது செய்யப்பட்ட நிலையில் அவருடைய வங்கி கணக்கு முடக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தலைமறைவாக உள்ள 3 கொள்ளையர்களை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருவதாக காவல் துணை ஆணையர் சந்தேஷ் தெரிவித்துள்ளார். தற்போது வடமாநிலத்தைச் சேர்ந்த கும்பல் கோவையில் கைவரிசை காட்டிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. லாஸ்ட் மந்த் ஆகஸ்ட்ல 25வது தேதி ஒரே நாள் நம்ம கோயம்புத்தூர்ல 3 ஸ்நாச்சிங் இன்சிடென்ட்ஸ். ஸோ அந்த 3 ஸ்நாச்சிங் இன்சிடென்ட்டுமே எப்படின்னா மார்னிங் வந்து ஒரு 5:30 ஸ்டார்ட் பண்ணி அரவுண்ட் ஒரு 8:00 வரைக்கும் 3 டிஃப்ரெண்ட் ஏரியாஸில். ஸோ ஒன்று வந்து நம்ம ரத்னபுரி ஏரியாவில் அண்ட் 2 வந்து ரேஸ்கோர்ஸ் ஏரியாவில், ரேஸ்கோர்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் ரிப்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ரேஸ்கோர்ஸில் வந்து ஒன்று நமக்கு தண்டு மாரியம்மன் டெம்பிள், 2வது வந்து பாபநாயக்கன் பாளையம். ஸோ இது ஒன் மோர் கேஸ். பட் இந்த ஸ்நாச்சிங் எம்ஓ வந்து யூனிக்காக இருந்தது. ஸோ 2 பைக்ஸு 4 பேர் வந்தாங்க அண்ட் 2 பேர் வந்து வாட்ச் பண்ணுறாங்க, முன்னாடி பின்னாடி யார் இருக்காங்களா இல்லையான்னு சொல்லி 2 பேர் வந்து அஃபென்ஸ் கமிட் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. திஸ் வாஸ் தி எம்ஓ. இந்த மாதிரி தான் அவங்களோட எம்ஓ இருந்தது. ஃபேஸஸ்ஸு ஐடென்டிஃபை ஆகலை. நிறைய சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது பட் ஃபேஸஸ் ஐடென்டிஃபை ஆகலை. நம்ம கமிஷனர் சார் உத்தரவுப்படி ஒரு 4 ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணோம். ஸோ அந்த 4 ஸ்பெஷல் டீமு கண்டினியூஸாக மோர் தேன் ஒரு 200 கேமரா ஃபுட்டேஜஸ் ஒரு 3 செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த பின்னாடி போகும்போது என்ன தெரிஞ்சதுன்னா பைக் நம்பர்ஸ் ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். பட் பைக் நம்பர் பார்த்தீங்கன்னா பைக்ஸ் எல்லாமே திருடு பைக்ஸ் தான். ஸோ பைக் இவங்க அப்போ எல்லாம் பேக் போய் ரயில்வே ஸ்டேஷனில் எண்ட் ஆகுது. ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷனில் திரும்பி நாங்கள் ஒரு 20-25 ஃபுட்டேஜ் பார்க்கும்போது அவங்களோட ஃபேஸஸ் எல்லாம் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம். நேட் இப்போது ஃபஸ்ட்டு ஃபேஸஸ் ஐடென்டிஃபை பண்ண அப்புறம் மகாராஷ்டிரா போலீஸு, கர்நாடகா போலீஸு, கேரளா போலீஸு, ஆந்திரா போலீஸு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேட் போலீஸ்க்கு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் கொடுத்தோம். ஸோ இவங்க உங்களோட க்ரைம் லிஸ்ட்டில் இருக்காங்களா இவங்க தெரியுமானே. ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது
மகாராஷ்டிராவில் ஒரு போலீஸ் கான்ஸ்டேபிள் சோர்ஸு அதை ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து 2 இயர்ஸ் பேக் அவங்களோட இன்ஃபார்மர் இந்த மெயின் ஏவன் பேர் வந்து ஒன் மலாங் யாசர் ஜாஃப்ரி. ஸோ இந்த ஏவனுக்கு ஆல்ரெடி அவர் ஐடென்டிஃபை பண்ணார். ஸோ இவங்க எம்ஓஏ எப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனில் டைரெக்ட் ட்ரெயின் ஏறி எங்கே ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குவார் அங்கேருந்து நியர்பை ஒரு 2-3 கிலோமீட்டர் ரேடியஸில் தான் அஃபென்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி அஃபென்ஸு அவங்க எப்படின்னா ஒன்றுமே கொண்டு வர மாட்டாங்க, அப்படியே பேக் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு பைக் திருடி அந்த பைக்கில் போய் யார் பார்த்தாலும் எல்லோரும் மேலே அட்டென்ட் பண்ணுவாங்க. ஸோ நோட்டோரியஸ், ஸோ வெரி வாட் யூ சே கரேஜஸாக பண்ணுவாங்க. ஸோ ஒரு அஃபென்ஸ்னால் நார்மலாக எப்படி செயின் ஸ்னாச்சிங் நம்ம பார்க்கும்போது ஒரு அஃபென்ஸ் பண்ணுவாங்க, ரெண்டு அஃபென்ஸ் பண்ணுவாங்க, பட் இவங்க யார் அவங்களுக்கு கண்ணில் பார்த்தாங்கன்னா எல்லாருக்கும் ட்ரை பண்ணிகிட்டே போவாங்க. ஒரு 9 மெம்பர் டீம் அமைச்சு டிஃப்ரெண்ட்டாக போனாங்க. 3 பேர் வந்து மத்திய பிரதேஷ் போனாங்க, 3 பேர் வந்து ஆந்திரப்பிரதேஷ், 3 பேர் வந்து மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிரா போகும்போது நம்ம சர்ச் ஆப்ரேஷனில் போகும்போது ஒரு இடத்துல அந்த ஏ ஒன் பேர் வந்து மலாங் ஜாஃப்ரி. ஸோ இப்போ டீட்டெயில்ஸ் வந்து 4 அக்யூஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணது. ஏ ஒன் மலாங் யாசர் ஜாஃப்ரி, சன் ஆஃப் யாசர் ஜாஃப்ரி, இரானி பாதா, பிவாண்டி, மகாராஷ்டிரா. ரெண்டாவது வந்து பிரதமேஷ், இவங்க வந்து தானே நேட்டிவ், அதே மாதிரி பிவாண்டி மகாராஷ்டிரா. மூணாவது வந்து சமீர் அலியாஸ் சிக்கு, இவர் வந்து பிஸ்ஸா காலனி போபால் மத்திய பிரதேஷ். நாலாவது வந்து ஹுசேன் அலி ஷேக், இவங்க வந்து குந்தகல் வந்து அனந்தபூர் டிஸ்ட்ரிக்ட் ஆந்திர பிரதேஷ். ஸோ இந்த 4 அக்யூஸில் நம்ம எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டு ஸோ 4 பேருக்கு நம்ம ஸ்பெஷல் டீம் 10 டேஸ் ஒர்க் பண்ணாங்க. பட் அந்த 10 டேஸ் ஒர்க் பண்ணுறதுல நம்ம ஒரு ஆளுக்கு தான் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. ஸோ அதில் ஒரு ஆள் வந்து ஹுசேன் அலி ஷேக். ஸோ அவங்களோட நல்ல சோர்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கோம், அதே மாதிரி ஃபோன் நம்பர்ஸ் எடுத்தோம், எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் இப்போது நம்ம விநாயகர் சௌதி அண்ட் அதர் இம்பார்ட்டண்ட் பந்தோபஸ்து இருந்தனால ஒரு பிரேக் எடுத்தோம். திரும்பி போனும்போது இந்த 3 அக்யூஸ்டு மற்ற 3 அக்யூஸ்டு நாங்கள் செக்யூர் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஹுசேன் அலி ஷேக் இப்போ நம்ம ரீசெண்டாக பிடிச்சிருக்கோம். ஸோ அந்த ஹுசேன் அலி ஷேக் வந்து அவர் நம்ம துரத்தும் போது இவர் எஸ்கேப்பிங் ஃப்ரம் 1 பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஸோ அவள் எஸ்கேப் ஆகிட்டே இருந்தாங்க. ஸோ இவருக்கு லேட்டஸ்ட்டாக வந்து இன்றைக்கி மார்னிங் நம்ம செக்யூர் பண்ணோம். இன்றைக்கி மார்னிங் எப்படின்னா இவாஸ் இன்வால்வ் இன் அன் ஆக்சிடென்ட் கேஸ். ஸோ சரணம்பட்டி சத்தி ரோட்டில் வந்து ஒரு ஆக்சிடெண்ட். ஸோ நம்ம பைக் ஆஃப்டர் கமிஷனர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து வெஹிக்கிள் செக்கிங் அதிகமாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது பண்ணும்போது இவங்க ஃபேஸு எல்லா டீட்டெயில்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. சரணம்பட்டியில் ஒரு லொக்கேஷனில் நமக்கு அவங்கள லொக்கேஷன் தெரிஞ்சு அவங்க ஃபாலோ பண்ணோம். ஃபாலோ பண்ணும்போது அவர் ஒரு ஆக்சிடெண்ட், சரணம்பட்டி நியர்பையில் ஒரு ஆக்சிடெண்ட் கேஸில் இன்வால்வ் ஆகி ஹி ஹஸ் சஃபர்ட் சம் இன்ஜுரிஸ், நவ் இஸ் அட்மிட்டட் இன் ஹாஸ்பிட்டல். ஸோ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அவங்களுக்கு. இப்போ இன்றைக்கி நம்ம ரிமாண்டு வாங்கிடுவோம், ரிமாண்ட் வாங்கி ஐபியில் அட்மிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மற்ற அக்யூஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, ஃபாலோ பண்ணுவோம். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, இந்த மலாங் யாசர் ஜாஃப்ரி நாட் ஜஸ்ட் இன் கோயம்புத்தூரில் மட்டுமே கிடையாது, கர்நாடகா, பெங்களூரு, அதே மாதிரி சென்னையிலும் சில அஃபென்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் எந்த அஃபென்ஸும் நமக்கு தெரியல. அண்ட் இப்போது நம்ம ஹுசேன் அலி ஷேக் வந்து ஒரு 20,000 அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குது, அதே மாதிரி அவங்க பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எடுத்திருக்கோம், அதை நாங்கள் ஃப்ரீசிங்க்கு கொடுக்க போகிறோம். ஸோ மலாங் யாசர் ஜாஃப்ரி எப்படின்னா இவங்களை எல்லாருக்கும் பணம் கொடுத்து அவங்க கூலி வேலை மாதிரி. ஸோ அவங்க தான் லீடரு, அவங்க தான் ரிசீவர், எல்லாம் அவங்க தான் பண்ணுவார். இவங்களை ஜஸ்ட் வந்தக்கு ஒரு 10,000-20,000 அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் கேஸு, பிகாஸ் ஒன்றும் க்ளூ இல்லை. அண்ட் தே ஹட் ட்ராவல்டு நியர்லி ஒரு 1,500 கிலோமீட்டர்ஸ் அக்ராஸ் 4 ஸ்டேட்ஸ் போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்து இப்போது ஒரு ஆள் செக்யூர் பண்ணோம். பட் வி ஹவ் காட் குட் டீட்டெயில்ஸ். அண்ட் இவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இப்போ நாங்கள் சாஃப்ட்வேரில் எடுத்து பார்க்கும்போது இந்த மலாங் யாசர் ஜாஃப்ரி அண்ட் அதர்ஸ்க்கு 30க்கு மேலே கேஸ் இருக்குது மகாராஷ்டிராவில், அந்த பிவாண்டி ஏரியா, மும்பை சிட்டி, தானே சிட்டி அண்டு புனே சிட்டி அந்த நியர்பை ஏரியாஸில் எல்லாம். ஸோ நிறைய கேஸ் இருக்குது. ஸோ கமிஷனர் சார், ஆன் பிஹாப் ஆஃப் கமிஷனர் சார், மை சின்சியர் அப்ரிசியேஷன் டு த டீம் ஃபார் டிடெக்டிங் எ வெரி டெட் கேஸ். ஒன்றுமே க்ளூ இல்லை. அந்த மாதிரி கேஸும் லாஸ்ட் வரைக்கும் போய் அவங்க எல்லாம் செக் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ மற்ற 3 அக்யூஸ்டு வில் பி செக்யூரிங் தம் இம்மிடியட்லி. தேங்க்யூ. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.